ரெண்டு வகையான ஃபங்க்ஷன் இருக்குது. நான் ஒரு 10 நிமிஷத்துக்காக பேசுகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, உடம்பில் நமக்கு வந்து இருக்கிற உடம்பு ஒரு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். உடம்பில் இன்னர் ஆர்கன்ஸ்னு இருக்கா இல்லையா, இன்னர் ஆர்கன்ஸ் என்னென்ன, ஆ அதாவது நம்ம உள்ளே இருக்கிற அத்தனை உறுப்புகளும், இது எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இயங்குதா, நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகுதா, கரெக்ட், யாருக்கும் டவுட் இல்லையே. அதுக்கு என்ன சொல்லுவாங்க சயின்ஸில், இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் அப்படி தானே சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கில் எடுத்து பாருங்கள், வாலண்டரி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதை தான் ஐயா வந்து தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம், என்னுடைய முயற்சியே இல்லாமல் என்னுடைய இன்னர் ஆர்கன்ஸ்லாம் செயல்படுதா செயல்படலையா, நான் என் ஹார்ட்ட ஏதாவது சொன்னால் கேட்குமா. நான் இப்போ கீழே போகிறேன் சமையல்கிட்ட, எஸ்என்எஸ் தோசை ரெடி ஆச்சான்னு பார்த்து வருவோன்ட்டு ஓடிட்டு ஓடியான்ட்டேன், டப் 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 டப்னு நீங்கள் அடிக்கிது வச்சிங்க. ஹார்ட்டு இப்படிலாம் அடித்து டென்ஷன் ஆகக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்துருமா, கூல்டவுனாக இரு, கூல்டவுனாக இருன்னு சொல்கிறேன். ஹார்ட்டு கேட்குமா, ஏன் நான் நல்லது தானே சொல்கிறேன், ஏன் போடா அப்படின்ட்டு அது என்ன பண்ணும், அது இன்வாலண்டரி. நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்காது, ஏன்னா அது வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு இயக்கம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியுதா. அது மாதிரி இன்னொரு இயக்கம் இருக்குது, இன்னொரு இயக்கம் என்னென்னா வாலண்டரி இயக்கம், அதாவது வாலண்டரி ஃபங்க்ஷன் இன்வாலண்டரி. இப்போ இன்வாலண்டரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்முடைய இன்னர் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னங்க, இன்வாலண்டரி ஃபங்க்ஷன். அதேமாரி வாலண்டரி ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்குது, நாம் கை கால்களை வச்சு படிக்கட்டு இறங்குறோம், இது இன்வாலண்டரியா வாலண்டரியா. இப்போ கிச்சனுக்கு போகிறீங்க, வாலண்டரியா இன்வாலண்டரியா, வாலண்டரி. ஆமாம், மொத்தமாக அது எப்படி இருந்தாலும் அது நீங்கள் கை கால்களை பயன்படுத்தி தான் செய்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, அது அன்கான்சியஸாக இருப்பீங்க, அப்புறம் கான்சியஸுக்கு வந்துடுவீங்க. ஆக நம்மளாம் அறிவை பயன்படுத்தி உடல் கருவிகளை இயக்குனா அதுக்கு பேர் என்னங்க, வாலண்டரி. என்னுடைய எஃபோர்ட்டே கொஞ்சமும் இல்லாமல் எனது அக உறுப்புகள்லாம் இயங்குறதுக்கு பேர், இதில் எந்த குழப்பமாக இருக்கா, சரி இப்போ அப்படியே கேட்குறேன். இதே மாதிரி மனசுலையும் ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த டூலே என்னென்ன, ரெண்டே ரெண்டு தான். நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா உடம்பு நல்லா தெரியுமா, யார் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க தானே, ஏன்னா கண்ணில் பார்க்குறோம், உள்ளே ஹார்ட் இருக்குது, பம்ப் ஆகுது, இதெல்லாம் கேட்குறோம், ஸோ அதுவும் இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கோம். மனசுங்கிறது எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, ஆனால் எங்கேயோ இருக்குது, இருக்குது தானே, வலி தாங்க முடியலையே, என்னம்மா, ஆ அதான் அம்மா சொல்லிட்டாங்க, உணர்றோம்ல, வலி தாங்க முடியல. அப்போ மனசுங்கிறது கண்ணுக்கு தெரியலனாலும் இருக்குது, கரெக்டாக, அது எங்கேயோ ஒன்று இருந்துட்டு போட்டோம், இங்கே இதய கமலத்தில் இருந்தாலும் சரி, இங்கே மூளையில் இருந்தாலும் சரி, ஒரு செல்லில் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இருக்குதுங்கிற முடிவுக்கு மட்டும் நம்ம வரலாம், வரலாமா, சரி. இப்போ உடலில் ரெண்டு வகையான ஃபங்க்ஷன் சொன்னோம்ல, இதே மாதிரி மைண்ட்லேயும் ரெண்டு வகையான ஃபங்க்ஷன் நடக்குதான். அங்கேயும் இன்வாலண்ட்ரின்னு ஒன்று இருக்குது, வாலண்ட்ரின்னு ஒன்று இருக்குது. மைண்டோட இன்வாலண்ட்ரி என்ன அப்படின்னா, இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, 7:45 சொன்னாப்புல அப்படின்னு ஒரு தாட் வருதா, நைட்டு வேறு 8:45 மறுபடியும் ஆரம்பிச்சிடும் நாங்களே அப்படின்னு ஒரு தாட் வருதா, வருதா இல்லையா. இதெல்லாம் பாருங்க, வீட்டில் என்ன பண்ணாங்களோ தெரில அப்படின்னு ஒரு தாட் வருதா இல்லையா. இதெல்லாம் சிந்திக்கணும்னு நினச்சி நீங்கள் சிந்திச்சிங்களா, இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி சிந்தித்து இந்த எண்ணத்தை கொண்டு வந்தீர்களா சொல்லுங்கள். இதுக்கு பேர் என்ன, ஏன் எஃபர்ட்லாம் கிடையாது, அதுவாக என்ன சொல்லுது, இந்த பையன் டியூஷன்லேருந்து வந்து சாப்பிட்ருப்பானோ சாப்பிட்ருக்க மாட்டானோ தெரில, அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு எண்ணம், இவங்க இன்றைக்கி எல்லாம் அவதார் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி கிளம்பியிருக்குது அப்படின்னு ஒரு தாட் சொல்கிறேன், இருக்கா இல்லையா. அப்படி தான் நடக்கும், சாட்டர்டே சண்டேன்னு அப்படித்தானே,
நைட் அப்படியே டின்னராம், இப்படி ஏதோ ஓடுதா இல்லையா, இதெல்லாம் தான் வந்து என்னது நாம் பிளான் பண்ணுறதில்ல. நம்மளையும் நம்முடைய அன்கண்ட்ரோலில் போகிறதுக்கு பேர் என்னங்க, இன்வாலண்டரி. அது தாட்ஸ்ன்னு ரெண்டாவது வச்சுப்போம், இன்வாலண்டரியாக வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா என்ன பேர், அக உறுப்புகளின் செயல்பாடை இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லையா. மைண்டோட இன்வாலண்டரி ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னங்க, தாட். புரிஞ்சுதுங்களா, அதில் ஒன்றும் சந்தேகமே, அது அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். என்னுடைய மைண்டில் என்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் மனம் வெளிப்படுத்துகிற செய்திக்கு பேர் என்னங்க, தாட். சூப்பர். ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான், நீங்கள் என்னன்றதை அந்த மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்போது எண்ணத்தில் என்னுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கிறதா, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்களுடைய எண்ணத்தில் உங்களுக்கு ஏதாவது பங்களிப்பு இருக்கிறதா, எப்படி என்னுடைய அக உறுப்போட இயக்கத்தில் எனக்கு எந்த எஃபோர்ட்டும் முயற்சியும் பங்களிப்பும் இல்லையோ அதே போல் எனது மனம் சுதந்திரமாக தன்னிச்சையாக வெளிப்படுத்தக்கூடிய எண்ணத்தில் எனக்கு யாதொரு பங்கும் இல்லை. அப்படின்னா சரியாக போச்சா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், தாட். கேள்விக்கான நேரம் இப்பொழுது இல்லை, நாளை. இப்போ நான் முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட், பிறகு தான் அதுலேருந்து டவுட் வெரிஃபிகேஷன். தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா டீவியேஷன் ஆகிடும். ஓகேவா, அதுக்காக தான் சொல்கிறேன். நாளைக்கு நம்ம எல்லாரையும் கதவு திறக்க மாட்டேன்ட்டல்ல, அதெல்லாம் சந்தேகமே வேண்டாம், தெளிவு பண்ணி டிக்ளேர் பண்ணி தான் அனுப்பிச்சி விடுவோம். ஓகேவா, ஏன்னா இப்போ அந்த சப்ஜெக்ட்லேருந்து டீவியேஷன் ஆகணுங்கிறதுக்கு சொல்ல வரேன், ரைட்டா. சரி, தாட்னா இப்போ என்னென்னு புரிஞ்சிடுச்சு இல்லை, திங்கிங்னா என்ன, அடுத்தது வருவோம். இப்போ வந்துச்சு இல்லை, என்னென்னு சாப்பிட போயிட்டாங்களா என்னான்னு ஒரு யோசனை வந்துச்சு இல்லை, வீட்டில் சாப்பிட்ருப்பாங்களா அந்த பையன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லை. இப்போ அடுத்தது கீழே போகிறோம், போனோடனே என்ன பண்ணுவோம், தம்பி என்ன பண்ண, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுடலாங்கிறது என்ன சார். இப்போ நேச்சரெலாம் அவன் சாப்பிட்ருப்பானா இல்லையான்னு நம்ம எஃபோர்ட் இல்லாமல் ஒரு தாட் வந்துச்சு, அது நேச்சுரல் தாட். அதுக்கப்புறம் ஒருட்டு என்னென்னு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக யோசிக்கிறோம்ல, அது தானாக நடக்குதா, நம்மளுடைய வில்ஃபுல் எஃபோர்ட்டில் நடக்குதா, கரெக்ட். இதான் சொன்னலை, நீங்கள் எல்லாருமே எப்படி கற்பூரம் மாதிரி, கற்பூரம் எப்படி பிடிக்கும், கப்புன்னு பிடிக்கும், அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருச்சா இல்லையா மேட்ரு, அதாவது எனக்கு அன்கான்சியஸாக நேச்சராக வெளிப்படுத்துகிற எண்ணத்தின் மீது என்னுடைய வில்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷனை முயற்சியை கொடுத்து நானாக சிந்தித்தா அதுக்கு பேர் என்னங்க, புரியுது இல்லைங்களா. என்னுடைய எஃபோர்ட்டே இல்லாமல் என்னிடம் வெளிப்பட்ட அதுக்கு பேர் தாட். அப்படி வெளிப்பட்டதை என்னுடைய நாலேஜை வச்சு அது சம்மந்தம் மேற்கொண்டு டெவலப் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்து நான் யோசித்து திங்க் பண்ண அதுக்கு பேர் என்னங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா. ஒன்று வந்து அன்கான்சியஸ், எது அன்கான்சியஸ், தாட் அன்கான்சியஸ், திங்கிங். சூப்பர், சொன்னனா இல்லையா, நீங்களாம் யாருன்னு இப்போ செத்த நேரத்தில் பார்த்தீங்களா, புரிஞ்சா இல்லையா. அப்போது நமக்கு அன்கான்ஷியஸ் பார்ட்டில் நமக்கு வேலை இருக்கா இல்லையா, கரெக்ட். கான்சியஸ் பார்ட்டில் அங்கே தான், இங்கே இப்போ வரோம். இதுக்கு பேர் அறிவுன்னு வச்சுக்குவோம், சும்மா மூளை செயல்பாடு அறிவுன்னு வச்சுக்குவோம். இந்த அறிவுக்கு கான்சியஸ் பார்ட்டில் வேலையா அன்கான்சியஸ் பார்ட்டில் வேலையா, அன்கான்சியஸ் பார்ட்டை இந்த பிரெயினால் எதாவது செய்ய முடியுமா, முடியாது. புரிஞ்சுதுங்களா, அப்போ பிரெயினுக்கு எங்கே ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, கான்சியஸில், திங்கிங்கில், ரைட். அப்போது எனக்கு வந்த நெகட்டிவ் எண்ணத்துக்கு, அன்கான்சியஸாக தோன்றுற நெகட்டிவ் எண்ணத்துக்கு கான்சியஸாக உட்காந்து நான் கஷ்டப்படலாமோ, லைட் எரியுதா, ரைட், எரியுதா எரியலையா, அவ்வளோதான் மேட்ரு. அந்த மாதிரி எப்பேற்பட்ட எமோஷன், மோசமான எமோஷன் கூட வரட்டும், அன்கான்சியஸாக வந்தால்
அதுக்கு கான்சியஸாக நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணுமா? தேவையில்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுதில்லை. ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் மீதி ஒட்டுமொத்த சமாச்சாரமும் உங்களுக்கு புரியும்.